அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஃப்ரா சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன், 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்து, 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா ரோஸ் கலரில் வதங்கணும், ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நான் ஆல்ரெடி 1/4 கிலோ உருளைக்கிழங்கு பேபி போட்டுக்கிட்ட உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன், ஸோ அதை வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத 2 கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு சேர்த்துக்கோங்க. ஸோ இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வந்து பொடிகள் சேர்த்துடலாம். நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ இது ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும், அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கருகப்புள்ள மல்லியெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு இறக்கிடுங்க. ஸோ சூப்பராக அருமையான தயாராகிடுச்சு. ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.